ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே வீட்டில் என்ன சமையல். ஸோ இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ரெசிபியாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்ச ரெசிபியாக இருக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பேர் 100% வெஜ் ஈரல் ஃப்ரை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஈரல் ஃப்ரை தான், ஆனால் இது 100% பியோர் வெஜிடேரியன். ஸோ இது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்த்துடலாம். ஸோ ஒரு 2 கப்பு பச்சைப்பயிறு நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு, கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன். நான் வெறும் பச்சைப்பயிரை மட்டும் போட்டு அது கூட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சைஸில் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துறேன் நான். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி அதிகம் சேர்த்தாமல் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல், ரொம்பவும் தளர்த்தியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் அடுத்து தான் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி மாவு ரெடியாக இருக்குது. இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் ஏதாவது கப்பு ஏதாவது இருந்ததுன்னா அந்த கப்பில் இந்த மாவை வந்து கொஞ்சமாக வந்து நம்ம போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு 3 கப்பில் இந்த மாவை ஃபில் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இட்லி பானையில் இட்லி மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்து வச்சு நான் நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து ஆறி இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டீமோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒரு கத்தி வச்சு நான் அந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். அப்போது அந்த கப்பிலேருந்து ஈஸியாக அது வெளியில் வந்துடும். இப்போது இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் இந்த சின்ன சின்ன பீசஸை நான் போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு பக்கம் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நான் ஃப்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அப்புறம் ஆயிலேருந்து ட்ரெயின் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போவே இதை பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரி தான் இருக்குது. இதை இப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், அது சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். அது வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை வாசனை போகிற வரையே அது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே இதில் அடுத்து தான் நான் ஒரு 1/2 தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி மசிஞ்சு வர வரையே இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம தூள் வகைகள் சேர்த்த போகிறோம். ஸோ முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துறேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன்.
இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கரம் மசாலா தான் இந்த டிஷ்ஷுக்கே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த ஈரலோட டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்க போகிறோம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரணும், அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ கிரேவி கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் இந்த கிரேவிக்கான உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஈரலை போட்டுடலாம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நம்ம கிரேவி மாதிரி வச்சு இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தண்ணி வத்துறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த ஈரலில் இறங்கி உங்களுக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நான் எதிர்பார்த்தது. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறேன். அடுத்ததாக கார்னிஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் புதினா இலைகளும் தூவி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுடைய பச்சை பயிறு ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து 100% உங்களுக்கு வெஜிடேரியன் ஈரல் ஃப்ரை, ஆனால் ஒரிஜினலாக ஈரல் சாப்பிட்ற மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ பச்சை பயிரை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட கலர் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு மட்டன் லிவர் மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து 100% வெஜிடேரியனுங்கிறது சொன்னால் தான் தெரியும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. ஸோ வெஜ் ஈரல் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட் என்னென்னு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரியே என் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை எல்லாத்துக்குமே பாய்.